Hi friends, this is Ram from Mechanic Tamil. Now we are going to disc brake which is CBS brake. Last time we brake system le drum brake and gummy brake or difference and the pros and cons are the same. Now we disc brake and ABS brake. ABS and ABS work on the functions. That's the same. I want to know if you subscribe to the subscribe button and bell icon. Let's go to the next video. First, we have a disc brake arrangement. Now, we have a liver. We have a liver reach adjustment screw. We have a piston rod. That is a push rod. If we have a drum brake, we have a cable and a data. We have a liver and a press pin. We have a brake and a data. We will stop. But we have a total of wear. Reach adjustment screw kitta ungalku vandu push rod irukum idu vandu inga reservoir oil oil vandu direct and hose kulla thalraikku vandu use aagum so idha vandu arrangement vandu disc brake la mele irukum pathukonga next pathinga na ungalku vandu ulle eppdi irukumgrada na vandu kaatren ipo vandu andha push rod sonnamla adu vandu inga irukum inda push rod vandu ungalku vandu ulle thalraidhu mulaiyama inda idhukku mele vandu or piston irukum inda piston vandu inda brake fluid reservoir adhaadu brake oil vandu ungalku vandu high force வந்து தள்ளும். தள்ளும் போது நமக்கு வந்து இந்த fluid அதாவது brake oil வந்து direct அந்த hose வழியா உள்ள வரும். அது வந்து இந்த disc arrangement குள்ள வந்து உள்ள செட் ஆகும். அதாவது இந்த oil வந்து இப்படி வரும்போது இங்க வந்து ஒரு piston இருக்கும். அதாவது piston வந்து உங்களுக்கு wheel disc க்கு ஏத்த மாதிரி change ஆகும். ஒரு piston ஓ ரெண்டு piston ஓ இருக்கும். இந்த piston வந்து piston மேல நமக்கு வந்து வரும்போது piston வந்து உள்ள போகும். உள்ள போனவுடனே இதில் இருக்கிற பிரேக் பேடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடும் இதுதான் வந்து டிஸ்கோட ஓவரால் ஒர்க்கு இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட் நல்லா பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் புஷ் ராட் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணுறதுனால மேலே இருக்கிற பிஸ்டன் வந்து உங்களுக்கு ஃப்ளூயிடை வந்து உள்ளே தள்ளும் தள்ளும்போது நமக்கு வந்து ஹைட்ராலிக் பிரேக் ஃப்ளூயிட் லைன் அதாவது இந்த ஹோஸ் வழியாக உங்களுக்கு வந்து டிஸ்க் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருது அப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஸ்டன் வந்து உள்ளே சரன் உள்ளே போகும் உள்ளே போகும்போது இங்கே இந்த பிரேக் பேடு வந்து உங்களுக்கு வந்து வீல் டிஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணும் இந்த பிரேக் பேடு வந்து ஒன் சைடு மட்டும் தான் இருக்கணும் அதாவது பிஸ்டன் இருக்கிற சைடு மட்டும் தான் இருக்கும் அனதர் சைடு வந்து சும்மா பிரேக் பேடு வச்சுருப்பாங்க இவ்வளோ தான் வந்து டிஸ்க் பிரேக்கோட வேலை இதுவே நம்ம வந்து பிரேக்லேருந்து அப்ளை பண்ணாத டைம் வந்து இந்த பிஸ்டன் வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்தோடனே இங்கே இருக்கிற உள்ளே வர்ற ஃப்ளூயிட் வந்து ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் இவ்வளோ தான் வந்து டிஸ்க் பிரேக் ஒர்க் ஆகுது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் அனிமேஷன் வீடியோவில் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ பாருங்கள் இந்த அனிமேஷன் வீடியோவில் இதில் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டர் பிஸ்டன் இந்த பிஸ்டனில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வருது ஆயில் உள்ளே வந்தோடனே ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து அமுக்குது அந்த லிவர் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமா அந்த ஃப்ளூயிட் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு உள்ளே வருது உள்ளே வந்தவுடனே அந்த கீழே இருக்கிற பிஸ்டனை வந்து நமக்கு வந்து உள்ள அமுக்குது அமுக்கினோடனே டிஸ்க் வந்து ஸ்டாப் ஆகுது ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகுறதுனால டிஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணுது நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து உள்ளே செட்டப் ஆயிடுது நம்ம பிஸ்டன் வந்து உள்ளே அமுக்கிறதுனால ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வழியாக நமக்கு உள்ளே வந்துடுது ஃப்ளூயிட் வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் ஹோஸ் வழியாக வந்து உள்ளே வந்துடுது ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து பிரேக்லேருந்து லிவர்லேருந்து கையை எடுத்துட்டோன்னா ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்தோடனே உள்ளே இருக்கிற ஃப்ளூயிடை வந்து நமக்கு வந்து வெளியே தள்ளிடும் இதுக்கு தான் வந்து ரிட்டர்ன் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் ஆகுது ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்கில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் செட்டப் தான் இப்போ வந்து நம்ம ஏபிஎஸ் பிரேக் பார்க்கலாம் ஏபிஎஸ் பிரேக் எப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து இதோடைய அட்வான்ஸ்னே சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கிற அதே மெத்தட் தான் அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இதிலேருந்து நம்ம வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படிங்கிறதுனால தான் ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஎஸோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வீலோட டிஸ்க்கு அந்த டிஸ்க்கு பேடு தான் நெக்ஸ்ட்டு வந்து வீல் ஸ்பீட் சென்சர் ஸ்பீட் சென்சர் வச்சுருப்பாங்க இதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோலருக்கு வந்து சென்ட் பண்ணும் இதே மாதிரி பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ரெண்டு சைடுமே வச்சுருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட டிஸ்க்கு அதுக்கும் ஒரு ஸ்பீட் சென்சர் வச்சுருக்காங்க ஏன் ஸ்பீட் சென்சார் வச்சுருக்காங்கன்னா ரெண்டுதுமே ஒன்றா வந்து சென்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அந்த சென்சார் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மாடுலேட்டர் உங்களுக்கு வந்து சென்சார் வந்து இது இல்லையாத உங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணி அனுப்பும் இப்போ வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் டிரைவர் வந்து பிரேக் அப்ளை பண்ணோன்னா ஸ்டாப் ஆகுது
அதாவது ரெண்டு வீலுமே சேம் டைம் ஸ்டாப் ஆகுது. ரிப்பீட் மோடில் போடுறேன். இப்போ பாருங்கள் வீல் வந்து ஸ்பீடாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் பிரேக்கில் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சோன்னா கீழே விழுவீங்க. இதுவே நீங்கள் ஏபிஎஸ் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே விழ மாட்டேங்க. இதில் எப்படின்னு பாருங்கள், வீல் வந்து டக்குன்னு வந்து பிடிச்சோடனே இங்கே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனவுடனே உங்களுக்கு வந்து ஸ்கிட் ஆகும். ஸ்கிட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் வந்து ஸ்கிட் ஆகுது. இப்போ வந்து ப்ரெஷரை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ குறைக்கிறதுனால கீழே விடுறது வந்து தவிர்க்கலாம். அது எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த சென்சார் வந்து உங்களுக்கு வந்து இங்கே மாடுலேட்டருக்கு வந்து வீல் ஸ்பீடோட ஸ்பீடை வந்து அனுப்பும். அதே நேரத்தில் பேக் வீலோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து உள்ள அந்த மாடுலேட்டருக்கு வரும். மாடுலேட்டருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு வந்து இங்கே போகிற ஃப்ளூயிடை வந்து ஒரு 7 times விட்டு விட்டு அனுப்பும். ஒரு ஒரு டிஸ்க்குக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுப்பும். 7 to 17 times வர. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 17 times வர உங்களுக்கு வந்து அனுப்பும். இப்போ நார்மலான ஒரு ஸ்மால் கார்ஸ் சின்ன பைக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெறும் 7 to 10 times வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுப்பும். அந்த சென்சார் வந்து சென்ஸ் பண்ணி அனுப்புகிறது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டண்ட்டாக போகிற ஃப்ளூயிட் வந்து கட்டாயிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பிரேக் வந்து விட்டு விட்டு பிடிக்கும். நம்ம நார்மலான பைக்கில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது, அதாவது நம்ம பேக் பிரேக் வந்து பிடிக்கலை, நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டா நிப்பாட்டணுங்கும்போது இங்கே வந்து பிரேக்கை வந்து விட்டு விட்டு பிடிச்சி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிரேக் ஃப்ளூயிடு பிரேக் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து விட்டு விட்டு போகும் அந்த ஸ்ப்ரேயர் வழியாக. ஏபிஎஸ் மாடுலேட்டரில் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து வச்சுருப்பாங்க, செட்டப் இருக்கும், அது வந்து உங்களுக்கு வந்து விட்டு விட்டு போகும். இதுபடி தான் இந்த ஏபிஎஸ் பிரேக் வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வருங்காலத்தில் வண்டி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஏபிஎஸ் பைக் உள்ள வண்டி, ஏபிஎஸ் கார் வச்சு ஏபிஎஸ் உள்ளதாகவே நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் ஆட்டோமொபைல்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.